ஆட்சிக்கு வந்து ஒரு மாதமே ஆன நிலையில் வாக்களித்த மக்களை திமுக வஞ்சிப்பதாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பி எஸ் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பத்தாண்டுகளாக தலை காட்டாத மின்வெட்டு தலைவிரித்து ஆடுவதாக குறிப்பிட்டுள்ளனர் திமுகவினர் எவ்வித அச்சமின்றி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு அலுவலகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு திமுகவினரின் தலையீடும் உருட்டல் மிரட்டல்களும் அரங்கேறி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் திமுகவினரின் தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் வரும் அதிமுகவினர் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதை விட்டுவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையில் திமுக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஓ பி எஸ்